வணக்கம். இந்த காணொளியில புணர்ச்சி விதி பாகம் இரண்டு, அதாவது திசை பெயர் புணர்ச்சி பற்றி பார்க்கலாம். திசை பெயர் புணர்ச்சின்னா திசையின் பெயர்கள் நமக்கு தெரியும், கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. இப்போ திசை பெயரோடு மற்றொரு திசை பெயர் வந்து புணர்தல், அதான் நிலைமொழி வருமொழி இருக்கும். நிலைமொழியும் வந்து உங்களுக்கு திசை பெயராக இருக்கும், வருமொழியும் திசை பெயராக இருக்கும். அப்படி வரும்பொழுது என்ன மாற்றங்கள் வரும், என்னென்ன விதிமுறைகள் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ முதல்ல வடக்கு கூட்டல் கிழக்கு வடகிழக்கு, இதில் பார்த்தீங்கன்னா வருமொழியில் எந்த வித மாறுதலும் இல்லை, அப்படியே இருக்கு. நிலைமொழியில் வடக்கில் இக்கு கு, நிலைமொழி ஈற்றுள்ள கு என்ற உயிர்மை எழுத்தும் இக் என்ற மெய்யெழுத்தும் கெட்டு, கெட்டு என்றால் என்ன, நீங்கி வடகிழக்கு என புணர்ந்தது. ஸோ வடக்கு என்ற திசை பெயரோடு கிழக்கு என்ற திசை பெயர் வந்து புணரும் பொழுது நிலைமொழி ஈற்றுள்ள கு என்ற உயிர்மை எழுத்தும் இக் என்ற மெய்யெழுத்தும் கெட்டு வடகிழக்கு என புணர்ந்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா வடக்கு கூட்டல் மேற்கு, இதுவும் ரெண்டுமே திசை பெயர்கள் தான். இப்போ மேற்கு அப்படியே வந்திருக்குங்களே வருமொழி, நிலைமொழியில் அந்த கடைசி இரண்டு சொற்கள் எழுத்துகள், சாரி எழுத்துகள் வரல, கு என்ற உயிர் மெழுத்து இக் என்ற மெழுத்து. ஸோ திசை பெயரோடு திசை பெயர் வந்து புணரும் பொழுது நிலைமொழி ஈற்றிலுள்ள கு என்ற உயிர்மை எழுத்தும் இக் என்ற மெய்யெழுத்தும் கெட்டு வடமேற்கு என புணர்ந்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க தெற்கு கூட்டல் கிழக்கு தென்கிழக்கு, இல்லை வந்து நிலைமொழி வருமொழியில் நிலைமொழியில் மாறுதல் இருக்கு, வருமொழி அப்படியே கிழக்கு மாற்றம் இல்லை. தெற்குல வந்து கு என்ற உயிர்மை எழுத்து கெட்டது, அப்புறம் அந்த ரகரமை இர் என்ற எழுத்தானது இந்நகரமையாக மாறி திரிந்து தென் கிழக்கு என புணர்ந்தது. ஸோ முதல் எழுத்து தே அப்படியே இருக்கு, ரகரம் நகரமாக திரிந்து, அப்போ இர் வந்து இன்னாக திரிந்து தென் கிழக்கு என புணர்ந்தது. அடுத்தது தெற்கு கூட்டல் மேற்கு தென்மேற்கு, இதுவும் பார்த்தீங்கன்னா வருமொழியில் அப்படியே மேற்கு அப்படியே இருக்கு, நிலைமொழியில் தெற்கு ஈற்றுள்ள உயிர்மை எழுத்து கெட்டது, அருகில் ரகரமை நகரமையாக தெரிந்து தென்மேற்கு என புணர்ந்தது. ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னாக்க திசை பெயரோடு திசை பெயர் வந்து புணரும் பொழுது நிலைமொழி ஈற்றுள்ள கு என்ற உயிர்மை எழுத்து கெடும், அருகில் மெய்யெழுத்தும் கெடும், நகரமை வந்தால் நகரமையாக மாறும், அதான். அடுத்து பார்த்தீங்கன்னாக்க திசை பெயரோடு வேறு சொல் வந்து புணர்தல். இங்கே பார்த்தீங்கன்னா வடக்கு கூட்டல் மலைன்னு இருக்கு, மலை என்பது திசை பெயர் கிடையாது, வேற ஒரு சொல், பொதுவான சொல். இப்போ திசை பெயரோடு வேறு சொல் எவ்வாறு புணரும்னு பார்க்கலாம். வடக்கு கூட்டல் மலை வடமலை, இதில் வந்து மலை மாற்றம் இல்லை, வடக்குல இக்கு கூ போயிருக்கு. இப்போ நிலைமொழி ஈற்றிலுள்ள கூ என்ற உயிர்மை எழுத்தும் இக் என்ற மெய்யெழுத்தும் கெட்டு வடமலை என புணர்ந்தது. தெற்கு கூட்டல் திசை தென் திசை, இதுலேயும் பார்த்தீங்கன்னாக்க கூ என்ற உயிர்மை நிலைமொழி ஈற்றிலுள்ள கூ என்ற உயிர்மை எழுத்து கெட்டு ரகரமை நகரமையாக தெரிந்து தென் திசை என புணர்ந்தது. ரகரமை இரு நகரமையாக இன்னாக தெரிந்தது, ஸோ தென் திசை என புணர்ந்தது. கிழக்கு கூட்டல் நாடு கீழ் நாடு, இல்லை வருமொழியில் மாற்றமே இல்லை, நாடு அப்படி இருக்கு, ஆனால் நிலைமொழியில் எல்லாமே மாறிருக்கு. இக்குக்கு கெட்டு போயிருக்கு இல்லை, இங்கே ழா வந்து இழு, ழாவில் உள்ள அகரம் போய் இழு மெய்யெழுத்து மட்டும் நிற்குது, இந்த குரில் நெடிலாக மாறியிருக்கு. அப்போது இக்கு கூட்டல் கு என்ற நிலைமொழியிட்டுள்ள கூ என்ற உயிர்மை எழுத்தும் இக் என்ற மெய் எழுத்தும் கெட்டது, அப்போ கிழர் அப்படின்னு வரும். அப்போ ழான்னு இருக்கிற அகரம் போய், அகரம் ழான் இழு கூட்டலாக தான் ழா, அப்போ இழு நிற்கும், ஆங்கிற அகரம் போனோடனே இழு ஆயிடுது, ழா வந்து இழா மாறிடும் அகரம் போனோடனே. இந்த குறில் வந்து நெடிலாக மாறும்போது கி கி என்று மாறும். ஸோ முதல் எழுத்து கி நீண்டு கீ ஆனது, அதான் ஃபர்ஸ்ட். அடுத்து அகரத்தில் உள்ள அகரம் கெட்டு இழ், அப்போ என்னாச்சு, கீழ் நாடு என புணர்ந்தது. ஸோ இந்த இடத்துல காமிக்கிறேன் உங்களுக்கு புரியும், நிலைமொழியில் திசை பெயர் வந்திருக்கு, வருமொழியில் நாடுன்னு வந்திருக்கு. இப்போ திசை பெயர் கிழக்கு என்ற இது நிலைமொழி நீட்டுள்ள கூ என்ற உயிர்மை எழுத்தும் இக் என்ற மெய் எழுத்தும் கெட்டது, அகரத்தில் உள்ள அகரம் கெட்டு இழ் என்று மாறியது, நிலைமொழியின் முதல் எழுத்து நீண்டு
கீ கீ என நீண்டு கீழ் கீழ் நாடு கீழ் நாடு என குணர்ந்தது. அடுத்து மேநாடு. மேநாடுங்கிறது மேற்கு கூட்டல் நாடு, மேல் நாடு, மேநாடு ரெண்டு வகையாகவும் புணரும். அப்ப மேற்கு கூட்டல் நாடு மேல் நாடு முதல்ல பாத்தீங்கன்னாக்க வருமொழியில மாற்றம் இல்லை. நிலைமொழி ஈட்டிலே கூ என்ற உயிர்மை எழுத்து கெட்டது. இந்த ரகரமை லகரமையாக தெரிந்து மேல் நாடு என புணர்ந்தது. அடுத்து மேநாடுல பாத்தீங்கன்னா நிலைமொழி ஈட்டுள்ள கூ என்ற உயிர்மை எழுத்தும் இரு என்ற மெய்யெழுத்தும் கெட்டு மேநாடு. அப்ப நாடு சேர்த்து எழுதும் போது இந்த நாக்கு பதில் ரெண்டு சொல்லி நான் வரும் மேநாடு என புணர்ந்தது. ஸோ ரகரமை லகரமையாக திரிந்து மேல் நாடு என புணர்ந்தது. அப்புறம் ரகரமை கெட்டு மேநாடு எனவும் புணரும். ஸோ ரெண்டு விதமாக இந்த மேற்குங்கிற நாடு வந்து மேற்கு கூட்டல் நாடு மேல் நாடுன்னு சொல்லலாம், மேநாடுன்னு சொல்லலாம். ஸோ உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.